மாலி நாட்டில் ஏற்பட்டுள்ள ராணுவ புரட்சியை தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் பவுபக்கர் கிட்டா பிரதமர் மேகா பவுசிசே உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் அதிபர் இப்ராஹிம் பவுபக்கர் கிட்டா பயங்கரவாதத்தை ஒடுக்க தவறியதாகவும் தேர்தலில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாகவும் எழுந்த புகாரை தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அந்நாட்டு ராணுவத்தினரும் கிளர்ச்சியாளர்களாக மாறியதைத் தொடர்ந்து அதிபர் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய உயர் அதிகாரிகள் பலர் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக பிரதமர் மேகா பவுசிசே ராணுவ உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது தோல்வியில் முடிவடைந்தது. தற்போது அரசு கட்டுப்பாட்டை ராணுவ கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதால் மாலியில் ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலியில் அதிபர் மற்றும் பிரதமர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்துள்ள ஐநா அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியுள்ளது. மேலும் அதிபர் கைது செய்யப்படுவதற்கு முன் தமது பதவியை ராஜினாமா செய்ததால் அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சல்